மெட்காலா 2023 மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் காஸ்டியூம் நிறுவனத்துக்கு நிதி திரட்டுறதுக்காக அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரத்தில் வருட வருடம் மே 1ஆம் தேதி வந்து மெட்காலா அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குங்க. இந்த மெட்காலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஏதாவது ஒரு தீமில் தான் அமையும். ஏதாவது ஒரு மறைந்த டிசைனரை பெருமைப்படுத்துகிற விதத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு இயற்கை அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற விதத்துலையோ தான் இந்த மெட்காலா அமையும். அந்த விதத்தில் இந்த வருஷத்தோட மெட்காலா யாருக்கு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக அமைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லெக்ஃபீல்ட் அப்படின்றவருக்காக. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர். 1950 ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு நுழைஞ்சவர். இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பிராண்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதில் பல்மெயினும் ஒன்று. அதுக்கப்புறமா 1983 ஷனலோட கிரியேட்டிவ் டைரக்டராக இவர் ஜாயின் பண்ணார். 1983 அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் ஷனலோடைய தான் பயணம் பண்ணார். ஷனல் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்குது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஷனலோட ப்ராடக்ட்ஸை எல்லாருமே பெரிய பெரிய விதத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு கார்லோட பங்கு ரொம்பவே முக்கியம் தான். இவர் 2013 மறைஞ்சு போயிட்டாரு. இவர் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு பண்ண விஷயங்களை நினச்சி தான் இந்த வருஷத்தோட மெட்காலாவை இவரோட தீமில் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒயிட் அண்ட் பிளாக்ன்றது ரொம்ப பிடிக்கும், பிங்க் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் ஒரு செல்ல பூனைன்னு வச்சிருந்தாரு. அதே மாதிரி பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி விஷயங்கள் போடுறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வருஷத்தோட மெட்காலா இன்ஸ்பிரேஷனாக எல்லாரும் எடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் அவர் வளர்த்த அந்த கேட் மாதிரியே கூடலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த மெட்காலா. இந்த மெட்காலாவில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற விதத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதில் பிரியங்கா சோப்ரா அழகா ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் காஸ்டியூம்ல கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டான நிக் ஜோனஸும் அழகா ஒரு பிளாக் ஷூட் போட்டிருந்தாரு. அதில் பிரியங்கா சோப்ரா போட்டிருந்த நெக்லஸ் தாங்க இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அதாவது இந்த நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்லஸ் இந்த நெக்லஸ் வந்து 11.6 கேரட்ல வைர நெக்லஸா தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த நெக்லஸ் வந்து ஒரு ப்ளூ நிறத்தில் இருக்கக்கூடிய லக்குனா வைரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரேரான வைரக்கல் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இந்த நெக்லஸ்ல. மேலும் இந்த நெக்லஸோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி கிடையாது, 204 கோடிங்க. இந்த மெட்காலாவில் ஈஷா அம்பானி கூட கலந்துருந்தாங்க. ஈஷா அம்பானி வருஷம் மெட்காலாவில் கலந்துக்கிறது உண்டு. இந்த மெட்காலாவில் ரொம்ப அழகாகவே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. அண்ட் ஆலியா பட், ஆலியா பட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஆலியா பட் கரெக்டாக இந்த தீமை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அழகான பேர்லில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கவுன் வந்து போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு மெட்காலா மாதிரியே இது தெரியல பார்க்குறதுக்கு. ஏற்கனவே மெட்காலாவில் அதிகமாக கலந்துக்கிட்ட மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தாங்க ஆலியா பட். ஸோ இந்த மெட்காலாவோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் உங்களுக்காக.